ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வியஞ்சனில் வந்து தேர்ட் லைன் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த் லைன் பார்க்குறோம், ஓகேங்களா? அது டட்ட டட்டன வரிசை முடிச்சிட்டோம். இப்போ தத்த தத்தன வரிசை, ஓகேங்களா? பாருங்கள், நான் மூணு கலர்ஸில் எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, சீக்கிரமாக மெமரி ஆகிறதுக்காக தான். நம்ம இந்தி லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கோட்டு கீழே தான் எழுதி பார்க்கணும். இப்படி எழுதி பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். அதுக்கு தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டும் டி லெட்டர் சவுண்டில் வரணும். அடுத்தது டி லெட்டர் சவுண்டில் வரணும், ஓகேங்களா? தத்த த த த த த ந தத்த தத்த ந, ஓகேங்களா? தத்த தத்த ந தத்த தத்த ந, ஓகேங்களா? இந்த லெட்டர்ஸ் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க இந்த லெட்டர்ஸ் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், தா போடுறீங்க. அடுத்தது டூ மாதிரி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது த போடுறீங்க, த த்ரீ மாதிரி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த நாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பாருங்கள், டீ மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அதாவது டீ இப்படி போட்டு இப்படி வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்க? இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம். த த த த ந, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு எழுதி பார்க்கலாம். த த த த ந, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த அஞ்சு லெட்டர்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.